வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் மார்னிங் ட்ரேடிங் லெவல்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு புட் ஆப்ஷன் ஒன்று இல்லை கால் ஆப்ஷன் ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து காலையில் டெலிகிராம் சேனலில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இன்ட்ராடே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய என்எஸ்சி ஸ்டாக் அப்படின்றது நம்ம மார்னிங் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு மேலே யூஎஸ் மார்க்கெட் பேஸ் பண்ணி இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஈவினிங் ட்ரேடிங் லெவல்ஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சில டெக்னிக்கல் வீடியோஸ் அப்படின்றது நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் சில இடங்களில் நம்ம மீட்டிங் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க போகிற அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் அப்படின்றது என்ன, அதோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வர்ற ஃபிப்ரவரி முடிஞ்சு மார்ச் மாதம் 7ஆம் தேதி, ஃபிப்ரவரி இன்னும் 2 டேஸ் இருக்குது, மார்ச் 7ஆம் தேதி காலையில் 11லேருந்து 1 மணி வரைக்கும் முகில் அகாடமி மேலூர் இங்கே ஃப்ரீ டெக்னிக்கல் செமினார் அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு மிஸ்டு கால் விட்டால் போதுமானது, உங்களுடைய ஷீட் புக் ஆயிரும். நம்பர் வந்து 6366448578. அப்படி இல்லைன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஷீட் அப்படிங்கிறது புக் ஆயிரும். ஃப்ரீ கிளாஸ். மார்க்கெட்டில் முக்கியமான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு நம்ம எப்படி கெயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஸ்டாக் வந்து என்எல்சி இந்தியா லிமிட்டெட், ஏ கவர்மெண்ட் ஆஃப் என்டர்பிரைசஸ். என்எல்சி அப்படின்ற ஸ்டாக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக் என்னென்னா கரண்ட் பவர் வந்து தயாரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனி அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் போகும் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கம்பெனி பிஎஸ்சி அப்படின்ற எக்ஸ்சேஞ்சிலையும் இருக்குது, என்எஸ்சி அப்படின்ற எக்ஸ்சேஞ்சிலையும் இருக்குது. என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 83,80,000 ட்ரேட் ஆகியிருக்கு, பிஎஸ்சியில் 6 லட்சம் ஷேர் ட்ரேட் ஆகியிருக்கு. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் 52 வீக், அதாவது ஒரு வருஷத்தில் அதிகபட்சம் போன ரேட் வந்து 80 ரூபா 80 பைசா, கம்மியாக வந்த ரேட் 46 ரூபா. இன்றைக்கி வந்து 61 ரூபா அதிகபட்சம் போயிருக்கு, 53 ரூபா குறைஞ்சபட்சம் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இதோட ஹோல்டிங்ஸ் ப்ரமோட்டர் 80% வச்சுருக்காங்க. ப்ரமோட்டரோட ஹோல்டிங்ஸ் வந்து 80% இருக்குது. டிஏஐ 16% வச்சுருக்காங்க. எஃப்ஐ பெரிய அளவில் வச்சிருக்கல, அதர்ஸ் 2.7% தான். டிஏயும் ப்ரமோட்டர் தான் அதிகமாக அந்த ஷேர்ஸை வச்சுருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கம்பெனி, இது பவர் தயாரிக்கிற கம்பெனினால இன்னொரு பவர் தயாரிக்கிற கம்பெனியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்டிபிசிங்கிறது பவர் கம்பெனி, பவர் கிரிட்டு, அதானி டிரான்ஸ்மிஷன், என்ஹெச்பிசி, அதோட என்எல்சி இந்தியாவை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த கம்பெனி எங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னை தான் இதோட ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸாக இருக்குது. என்எல்சியோட ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸு தமிழ்நாடு சென்னை. இதில் யார் வந்து டைரக்டராக இருக்காங்கன்னா இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இந்திரஜித் பால் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. டைரக்டர் மைனிங் அப்படிங்கிறவங்களுக்கு பிரபாகர் சௌக்கி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அடுத்தது இந்த கம்பெனி எப்போ போர்டு மீட்டு வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி 27ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி பிப்ரவரி 27ஆம் தேதி இன்றைக்கி போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. அதில் டிவிடெண்ட் கொடுக்குறத பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடைசியாக கொடுத்த டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா, சாரி, இப்போ கடைசியாக கொடுத்தது 2019. இப்போ வந்து மார்ச் 5 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்ட் அப்படின்றது எவ்வளோ அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா
நெட் ப்ராஃபிட் அப்படின்றது 348 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட் என்எல்சி வந்து இப்போ வந்து இன்றைக்கி நடந்த போர்ட் மீட்டிங்கில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 7 ரூபா 6 பைசா அப்படின்றது ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபா 6 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட மார்க்கெட் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா 8300 கோடி மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன ஷேர் ப்ரைஸு, எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியது தான் மார்க்கெட் கேபிட்டல். புக் வேல்யூ அப்படிங்கிறது 90 ரூபாயாக இருக்குது. அதோடய ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது 10 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட் வந்து 45.30% அப்படின்றது கொடுத்துருக்காங்க, கடைசியாக கொடுத்தது. டெலிவரபுள் அப்படின்றது 69.19% டெலிவரபுளாஸ் டெலிவரி எடுத்திருக்காங்க. இப்போ இதோட கிராஃப் டெக்னிக்கல் அனலைஸ்க்கு இது ரொம்பவே முக்கியமாக பயன்படுது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முடிஞ்ச ரேட் 59 ரூபா 80 பைசா. இந்த ஸ்டாக் 74 ரூபா வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ரூபா ஏறுற மாதிரி தான் இந்த ஸ்டாக் இருக்குது. அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கில் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண ஸ்டாக் வந்து இந்த என்எல்சி இந்தியா. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 60 ரூபான்னு முடிஞ்சிருக்கு, 74 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 14 ரூபா ஏறுற மாதிரி இருக்குது இந்த ஸ்டாக். கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும், நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.